ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஸ்ரீ கிருஷ்ணா சேனலுக்கு அன்பர்களை அன்போடு வரவேற்கின்றேன் நம்ம இதுவரைக்கும் பாண்டுரங்கனுடைய மகிமை அப்படின்ற தலைப்பில் ஒரு ஒரு பாகவதர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாகவதர் ஸ்ரீ சோக்கா மேலார் இந்த சம்பவம் இந்த வரலாறு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தா பண்டரிபுரத்தில் நடந்தது வைஷ்ணவ குளத்துல திருப்பா போல வடநாட்டுல பண்டரைபுரத்துல ஹரிஜன வகுப்புல வந்து உதித்த ஒரு பக்தர் தான் வந்து சோக்கா மேலர் அந்த நாள்ல வந்து சேரியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் படிப்பு வசதி எதுவும் கிடையாது யாராவது ஒருத்தர் பாடுறத கொஞ்ச நேரம் கேட்டாலே போதும் உடனே இவர் சின்ன சின்ன சந்தமா அந்த பாட்டை வந்து இவரே பாடிடுவார் இயற்றி இவரே பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த சோக்கா மேலர் இவருடைய இனத்தவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க டெய்லி குடிப்பாங்க அதே மாதிரி ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டி இந்த புலால் வகைய வந்து உண்ணுவாங்க அத வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே ரொம்ப கொண்டாடி சாப்பிடுவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குடி வந்து ஒரு மனிதனுடைய அறிவை வந்து மழுங்க செய்யற ஒரு வஸ்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை கொண்டு போய் கல்லு கடையில கொண்டு கொட்டக்கூடாது அப்படின்னு இவர் சொல்வார் அதே மாதிரி ஆடு மாடு கோழி நம்மள போல இறைவனால படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் அதை வந்து நம்ம வதை செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது நமக்கு எப்படி இந்த உலகத்துல வாழறதுக்கு முழு உரிமை உண்டோ அதே போல அந்த ஆடு கோழிகளுக்கும் முழு உரிமை உண்டு ஆனா அதை நாம வதை செய்யறதுக்கு முன்னாடி அதை வெட்டி கொலை செய்யறது வந்து பாவம் அதனால அதை செய்யக்கூடாது உயிர் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லுவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா தெய்வம் வந்து உங்களை எனக்கு இந்த உயிர் பலி கொடு அந்த பலி குடு அப்படின்லாம் வந்து எதுவும் கேட்கறது இல்லை ஒரு பூசாரி வாழறதுக்காக உயிர் வதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குலத்தாருக்கு வந்து எப்பொழுதுமே அடிக்கடி இதை வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாரு ஆனா இவர் சொல்றத யாரு கேப்பா யாருமே கேட்கல எல்லாரும் வந்து ஒரு ஏளனத்தோடையும் ஒரு குத்தல் மொழிகளோடையும் ரொம்ப கண்டனப்படுத்தி இவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இவர் என்னத்துக்கு இது மாதிரி பேசுறாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவரை ரொம்ப ஏலனப்படுத்தி அவர் சொல்றத யாருமே பொருட்படுத்தவே இல்லை அது ஒரு விஷயமாவே யாரும் காதலை வாங்கிக்கவே இல்லை இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு நாள் காலையில எழுந்து இவர் சந்திரபாகா நதியில நீராடுறாரு அந்த பண்டரிபுரத்துல இருக்கிற ஓடுற அந்த நதியினுடைய பெயர் சந்திரபகா நதி காலையில எழுந்து சந்திரபகா நதியில நீராடிட்டு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிட்டு ரொம்ப அழக இனிமையான குரல் வளத்தோட அந்த பண்டரிநாதனை வந்து பாடுவார் பாடிக்கிட்டே கோயிலுக்கு போவார் இவருடைய பாடலை கேட்கறதுக்கே நிறைய ஜனங்கள் வந்து கூட்டிடுவாங்க வந்து அவரை பிடிக்காது அவங்க வெறுத்தாங்க அவரை காலையில எழுந்தி இந்த ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு பாடசாலையில போய் ஒழுங்க படிக்கிறது கிடையாது கண்ட பெண்களையும் வந்து வம்புக்கு இழுக்கிறது தாராய கடையில போயிட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது அப்புறம் கோயிலுக்கு போகிறதே கிடையாது இந்த மாதிரி பல நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருந்தது அந்த அந்தனர் குளத்தில் ஒரு சிலருக்கு இருந்தது அவங்களுக்கெல்லாம் இவரை பார்த்து ஒரே கோபம் இவன் என்ன காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு பெரிய பக்திமான் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஏளனமும் கோவமும் அவரை வந்து வெறுத்தாங்க இந்த சொக்கா மேலரை பார்த்தாலே இவங்களுக்குலாம் வெறுப்பு வந்தது அப்போ சொக்கா மேலர் வந்து அதை எதையுமே வந்து கண்டுக்க மாட்டார் நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சு இந்த ஏச்சுக்கள் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதை கேட்டு இவருக்கு மனசு ரொம்ப ரொம்ப நோக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவர் என்ன பண்ணுவார் பஜனை பண்ண ஆரம்பிச்சாருனாக்கா அதை பண்றதுக்கே அவங்க வந்து விடுறது கிடையாது அதனால இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் கோயிலுக்கு போகிறதையே வந்து நிறுத்திட்டார் சோ அப்ப இவர் என்ன பண்ணார் வீட்டில இருந்துட்டு அந்த கோயில்ல இருந்து வரக்கூடிய அந்த மணி சத்தத்தை கேட்டு அந்த பூஜை முடிஞ்ச உடனே மணி எழுப்பும் பொழுது அதை பார்த்து கை கூப்புவார் வணங்குவார் அதே மாதிரி அர்த்த ஜாமன் மணி கேட்கறதுக்கும் போது அதே மாதிரி வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவார் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது மனசுலயும் வந்து இவர் என்ன பண்ணாரு அந்த பாண்டரங்கனை வந்து கோயில் கட்டி இவர் பூஜை செய்வார் பஜனை பாடுவார் யார் வந்தாலுமே தெரியாது கிட்டத்தட்ட சமாதி நிலை அளவுக்கு அவர் வந்து இருப்பார் கண்களை மூடி பஜனை பாடிக்கிட்டே இருப்பார் தன் மனதுக்குள்ள இருக்கிற பாண்டரங்கனை நினைச்சு அவர் எப்பொழுதுமே பஜனை பாடிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் வந்து அர்த்த ஜாம மணி பூஜை அடிச்சது அப்ப வந்து பூஜை மணி அடிச்சு ஓழிஞ்சிச்சு அப்ப தியானம் களைஞ்சி இவர் வந்து எழுந்திருக்கிறாரு எழுந்து முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்தா சங்கு சக்கரதாரியா அந்த கோபாலன் வந்து நின்னுட்டு இருக்கிறார் பண்டரிபுரம் பாண்டரங்கன் வந்து நின்றுட்டு இருக்கிறார் இவர் முன்னாடி அவரை பார்த்த உடனேயே இவருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகுது கண்ணா கோபாலா முகுந்தா மாதவா அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோட அழறார் அவரை பார்த்து சொக்கா மேலர் வந்து அந்த கோவிந்தனை பார்த்து உருகிறார் அப்ப வந்து அந்த கோவிந்தன் சொல்றார் அந்த பண்டாரிபுரம் பாண்டரங்கன் சொல்றாரு சொக்கா கோயிலுக்கு போலாம் அங்க வந்து பாடு அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு அதே மாதிரி சொக்கா மேலர் என்ன பண்றாரு மந்திரத்துல கட்டுப்பட்டு போன மாதிரி அவர் பின்னாடியே பாண்டரங்கன் பின்னாடியே கோயிலுக்கு போறாரு அங்க போன காலையில அர்ச்சகர்கள் வந்து கோயில் கதவத்த திறந்து பார்க்கும் உள்ள பாட்டு சத்தம் கேட்டு ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம் திறந்து பார்த்தாக்கா இந்த சொக்கா மேல உள்ள இருக்கிறத பார்த்தோம்னா நீயா நீ எப்படி உள்ள வந்த நீ எப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்த இது பெரிய அபச்சாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் நல்லா பார்த்து கதவு மூட வேண்டாம் அனைத்து நைட்டு இவன் எங்க இருந்தோ ஒளிஞ்சிருந்துட்டு உள்ள வந்திருக்கிறான் இவனுக்கு எவ்வளவு திமுரு அப்படின்னு சொல்லிட்டு பண்டரிநாதனுடைய நகைகளையே திருடுறதுக்கு பக்தர் வேஷம் மாதிரி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையும் களவுமா பிடிப்பட்டதுனால இப்ப என்ன பண்றான் பஜனை பண்ற மாதிரி இவன் வந்து பாசாங்க பண்றான் அப்படின்னு அவர்கிட்ட இல்லாத பொல்லாதமா இவர பேசுறாங்க அந்த அர்ச்சகர்கள் அதனால இவனை இழுத்து வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கூச்சல் போடுறாங்க உடனே இவர் சொல்றாரு சொக்கா மேலார் பாண்டங்கன் தான் என்னை அழைச்சிட்டு வந்தாரு அந்த பூட்டி இருந்த கதவெல்லாம் தானா திறந்து வழிவிட்டுச்சு வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொக்கா மேலார் ரொம்ப கெஞ்சுறாரு எனக்கு எதுவுமே தெரியாது பாண்டரங்கன் கூப்பிட்டாரு நான் வந்தேன் பூட்டி இருந்த கதவெல்லாம் வெளியே திறந்து தானா வழிவிட்டுச்சு அப்படின்னு ரொம்ப கெஞ்சு அர்ச்சகர்கள்ட்ட என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆனா அர்ச்சகர்கள் வந்து எதுவுமே அதை கேட்கவே இல்லை உடனே பஞ்சாயத்து கூட்டினாங்க ஆலயத்துக்குள்ள நீ வந்து போகவே கூடாது ஆனா நீ உள்ள போயிட்ட அதனால உனக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் உன்னைய நாங்க என்ன பண்றோம் இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால இந்த சந்திரபாகா நதிக்கு அந்த கரையில தான் நீ வந்து வசிக்கணும் இந்த சைடு நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க அப்படியே வந்து பஞ்சாயத்துல முடிவு செய்யறாங்க இவர் வந்து என்ன பண்றாரு அடுத்தது வந்து இவருடைய முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்திரபாகா நதிக்கு அந்த அக்கறையில போயிட்டு வசிக்கிறார் அப்ப வந்து இவர் எப்பொழுதுமே ஏகாதசி போது என்ன பண்ணுவாருன்னா விரதம் இருப்பாரு ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லா வெறும் துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடுவார் துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு பஜனை செஞ்சுட்டே இருப்பார் சொக்கா மேலரும் அவரோட மனைவி என்ன பண்ணுவாங்க துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் என்னது துவாதசி அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அந்த பாரணைன்னு சொல்லுவாங்க துவாதசி அன்னைக்கு செய்யற அந்த சமையலுக்கு பாரணைன்னு சொல்லுவாங்க அதை அவங்க வந்து பூஜை செஞ்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறதுதான் அவங்களுடைய வழக்கமா இருந்தது அன்னைக்கும் சொக்கா மேலர் என்ன பண்றாரு உட்காரும் போது பார்த்தா வெளியில இருந்து ஒரு குரல் கேக்குது நானும் வரலாமா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது குரல் கேட்ட உடனே இவர் சொக்கா மேலர் திரும்பி பட்டு பீதாம்பரத்தோட அந்த பகவான் பாண்டுரங்கன் வந்து காட்சி பார்த்த உடனே அவரை கூப்பிடுறாரு அவரை அழைச்சு அவரை உட்கார வச்சு அவருக்கு பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க சொக்கா மேலருடைய மனைவி அதுல இருந்து ஒவ்வொரு துவாதசி அன்னைக்கும் அந்த பாறனைன்ற அந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு யார் வருவானா அந்த பரந்தாமன் வந்து சொக்கா மேலர் இல்லம் போயிடுவார் அவர் இது வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது ரொம்ப சீக்கிரட்டாக இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க துவாதசி துவாதசி அன்னைக்கு அந்த பாண்டரங்க நாங்கள் போகிறதும் அங்கே அவர் வந்து சாப்பிட்றதும் சொக்கா மேலர் வீட்டில் சாப்பிட்டு வர்றதுமா இருக்குது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அதுதான் கண்ணன் தான் குறும்புக்காரன் ஆச்சே என்ன பண்ணா ஒரு நாள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் துவாதசி அன்னைக்கு வந்து சூரியன் வந்து ஜன்னல் வழியாக உள்ள வந்து பள்ளியிருந்து அடிக்குது அப்போதான் சொக்கா மேலரும் அவர் ஒய்ஃபும் வந்து எழுந்துறாங்க ஐயோ நான் தூங்கிட்டேனே பண்டரநாதன் வர நேரமாயிடுச்சு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சமையல முடிக்கணுமே நீ போய் சீக்கிரம் நான் குளிச்சிட்டு சமையல முடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமா வந்து சொல்றாரு சொக்கா மேலா இவர் இந்த மாதிரி வீட்டுல பேசுறது வந்து வெளியில போயிட்டு இருக்கிற ஒருத்தனோட காதல வந்து புழிஞ்சிச்சு இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படியுமா இப்படி ஜாடை பேசுறான் பாரு இவன் இவன் வீட்டுல வந்து பகவான் வந்து பாரணம் பண்றானாமா இவன் வந்து எங்களை விட உயர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பரிகாசத்தை வந்து இப்பே நான் அடக்கலன்னா இவன் வந்து எல்லை மீறி போயிடுவான் அப்படின்னு இவன் தீர்மானிச்சுட்டு போயிட்டு மத்த ஆட்களையும் கூட்டிட்டு போய் அரசன் போயிட்டு முறையிடுறான் இந்த சோக்கா மேலர் இருந்த மாதிரி சொல்கிறான் ரொம்ப ஏளனம் பண்ணுறான் அப்படின்னுட்டு உடனே அரசர் என்ன பண்றாரு அந்த சோக்கா மேல போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உங்க வீட்டுக்கு வந்து பண்டரிநாதன் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து கேக்குறாரு அப்ப அந்த சோக்கா மேலர் சொல்றாரு ஆமாம் அரசு ஒவ்வொரு துவாதசியும் பகவான் வந்து என் கூட வந்து உணவருந்தது வந்து வழக்கம் அது உண்மைதான் அப்படின்னு சோக்கா மேலர் வந்து சொல்றாரு அதை சொல்லும் போது ரொம்ப கோபம் ஆயிடுது இந்த எவ்வளவு திமிர் பிடிச்சவன் பாருவனா இவனை கொண்டு போய் அந்த பசு நிறையில தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு பசு நிறை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு காட்டுல ஒரு பெரிய இடத்துல வந்து கோயிலுக்காக விடப்பட்ட காளைகள் மாடுகள் கன்றுகள் இதெல்லாம் இருக்கிற இடம் தான் வந்து பசு நிறைன்றது அங்க இருக்கிற அந்த காளைகள் மாடுகள்லாம் என்ன பண்ணா முற்றுறதுக்கு வரும் அந்த மாடுகள்கிட்ட பால் முழுவதையும் அந்த குடித்து வளரும் கன்றுகள் எப்படி இருக்கும்னா முரட்டுத்தனமா வளர்ந்துருக்கும் காளைகள்லாம் ரொம்ப திமுறோட மதையோட வந்து தெரியும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த சோக்கா மேலாரை வந்து கை கால்லாம் கட்டி தள்ளி விட்டு வந்துட்டாங்க அந்த காவலாளிகள் அப்ப நாலா பக்கத்துல இருந்து மாடு கன்று எல்லாம் அவரை போய் முற்றுறதுக்கு வந்துச்சு அப்ப இவர் யோசிக்கிறார் கோபாலா அன்று கோகுலத்தில் மாடு மெய்த்த கண்ணா காலை ரூபத்தில் வந்த அரிஷ்டாசுரனை கொன்றவனே நான் உனக்கு தஞ்சம் நான் உன்னை தஞ்சம் அடைகிறேன் இங்க பாரு என்னை மாடு காலை எல்லாம் வந்து என்னைய முற்றதுக்கு வருது நான் உன்னை தஞ்சம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்தி பெருக்கோட பாடல் பாட தொடங்குறார் சொக்கா மேலர் அவ்வளவுதான் அந்த மாடு கன்றுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு இவர் பாட்டை கேட்டுட்டு அங்கங்க நின்னு ரசிக்க தொடங்கிடுச்சு இவரோட பாட்டை கேட்டு அந்த சேவகர்கள் ஒருத்தன் வந்து திரும்பி பாடுறான் என்னடா பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் பார்த்தா அந்த இடத்துல அந்த மாடு கன்றுகள் எல்லாம் வந்து இவரோட பாட்டுக்கு மயங்கி நின்றுட்டு இருக்குது அதை பார்த்தோன்னா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு தன்னுடைய தோழர்களையும் கூட்டி வந்து காமிக்கிறான் இந்த காட்சியை அப்ப அரசர்ட்டையும் போயிட்டு இந்த காட்சியை வந்து விவரிக்கிறாங்க அப்ப அரசர் நினைக்கிறாரு இவன் உண்மையிலேயே சிறந்த பக்திமானா இருக்கணும் அந்த மாடுகளே பகுத்தறிவில்லாத மாடுகளே அவரை புரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் வந்து மானிடர்கள் ஏன் நம்ம வந்து தொல்லை கொடுக்கணும் நம்மளும் வந்து மத்தவங்க பேச்சை கேட்டு நம்மளும் வந்து தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு மன்னர் வந்து உணர்றாரு அதனால அவரு அந்த இடத்துக்கு போயிட்டு சொக்காமில கட்டின இடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிச்சிடுங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு அதே மாதிரி அரச மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு கணவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சதுன்னு கேட்ட சொக்காமல்லரோட மனைவி ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா ஆனா வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் ஒரு துவாதசி அன்னைக்கு என்னாச்சு திரும்பியும் சொக்காமேலரு அந்த பாண்டரங்கன் எல்லாம் பாரணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சோதனையா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தயிர் பூராவும் கீழே கொட்டி என்ன ஆயிட்டு அந்த பானை வந்து உடஞ்சிடுச்சு உடனே இவர் வந்து திட்டுறாரு இந்த சோக்கா மேலர் வந்து மனைவியை வந்து கடிஞ்சுக்கிறாரு என்னன்னா ஏன் நீ இப்படி தவறுதலா கீழே போட்ட பாரு பாண்டரங்கனுடைய மேலே எல்லாம் தயிரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டார் நீ பார்த்து பரிமாற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சோக்கா மேலார் மனைவியை கடிஞ்சிக்கிறார் உடனே அதுக்கு கேலியா பாண்டிரங்கன்னு சொல்றாரு தயிர் அபிஷேகம் செய்யணும்னு உன்னுடைய மனைவிக்கு ரொம்ப நாள் ஆசை ஆசை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியா சோக்கா மேலரை பார்த்து சொல்றாரு உடனே சோக்கா மேலர் சொல்றாரு பகவானுடைய பட்டு பேதாம்பரத்தை எல்லாம் சாப்பாடு பரிமாறும் பொழுது பொறுப்பா இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கா வந்து மனைவிய கோபிச்சுக்கிறாரு அப்ப இந்த பேச்சு சத்தம் வீட்டுல பேசிட்டு இருக்கிற இந்த பேச்சு சத்தம் வெளியில போயிட்டு இருக்கிற ஒருத்தான் கேட்டுட்டான் ஒரு அர்ச்சகரோட காதுல விழுந்துச்சு உடனே அந்த அர்ச்சகர் என்ன பண்ணாரு அவருக்கு தான் பொறாம பிடிச்சிருக்குது இல்லையா அதனால அவர் உள்ள எட்டி பாக்குறாரு இந்த வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா அவரோட பொறாம பிடிச்ச கண்ணுக்கு கிருஷ்ணர் தெரியவே இல்லை எப்ப பார்த்தாலும் அந்த சொக்கா மேல இருக்க புரளி பேசதான் வேலையா போயிடுச்சு யானைகளும் சாதுக்களும் அவன் தரிசனம் கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும் பொழுது இவனோட வீட்டுக்கு வந்து அந்த மாதவன் சாப்பிடுறாரா அந்த கடவுள் வந்து இவன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரா அவ்வளவு பெரிய ஞானிகள் சாதுகள் எல்லாமே இறை தரிசனத்துக்காக அப்படி பாடுபட்டு இருக்கிறாங்க இவர் வீட்டுல ஈஸியா வந்து சாப்பிடுறாங்களே இவர் வந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டு சொக்கா மேலரை பார்த்து கண்ணத்துல பலாருன்னு ஒரு அற விட்டுட்டு அந்த அர்ச்சகர் வந்து போயிட்டார் அப்ப என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அந்த அர்ச்சகர் உன்னை வந்து நான் போய் தொட்டுட்டனே அது எனக்கு வந்து தீட்டாயிடுச்சு அதனால போய் நான் ஆத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறாரு கோயிலுக்கு போயிட்டு அந்த அர்ச்சகர் கதவை திறக்கிறாரு கதவை திறந்தா பயங்கர ஷாக் ஆயிடுது அவருக்கு என்னன்னு பார்த்தா அந்த பாண்டரங்கனுடைய விக்கிரகத்துல அந்த விக்கிரகத்தினுடைய இடது கண்ணம் மட்டும் உப்பிட்டு இருக்குது கட்டியா வீங்கிட்டு இருக்குது அது முதல் நாள் சாத்திருந்த ஊதா நிற பத்து பீதாம்பரம் ஃபுல்லா என்னதுன்னா தயிர் கட்டிகளா இருக்குது அர்ச்சகர் வந்து அவரோட வலது கரத்தை பாக்குறாரு அதுவும் புஷ்னு வீங்கி தூங்கிட்டு இருக்குது அப்பா மாதிரி உடனே ஓன்னு அழறாரு அர்ச்சகர் அவர் அழுகையை கேட்டு அங்க எல்லா அந்தனர்களும் கூடிட்டாங்க வார்த்தை வந்து தீ போல நெருப்பா வந்து பரவுச்சு அந்த ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு மன்னன் காதுக்கும் இந்த விஷயம் எட்டுச்சு அப்போ கண்ணா கார்மேக வண்ணா எங்களுடைய குற்றத்தை பொறுப்பாய் முன்போல நீ அழகான வடிவோட காட்சி கொடு அப்படின்னு அந்த அந்தனர்கள் எல்லாரும் வேண்டாங்க அந்த பாண்டங்க நான் பார்த்து அப்போ அந்த பாண்டரங்கன் சொல்றான் பிறப்பால் மனிதன் உயர்வதில்லை செயலினாலும் செய்யும் தான தர்மங்களினாலும் புண்ணியத்தினால தான் அவன் வந்து உயர்ந்த நிலைய வந்து அடையறான் அப்படின்னு சொல்றாரு ஒரு மனுஷன் பிறவியினால மனுஷன் வந்து உயர்றதுல அவன் செய்யற தான தர்மங்கள் புண்ணிய காரியத்தினாலதான் ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த நிலைய அடையறான் சோக்கா மேலன் வந்து என்னுடைய இனிமையான பக்தன் அவன் வந்து தடவி கொடுத்தால் அன்றி என்னுடைய வீக்கம் வந்து குறையாது அதனால நீங்க போயிட்டு அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அசரீரி வந்து கேக்குது அந்த கோயிலுக்குள்ள உடனே வந்து அரசன் வந்து என்ன பண்ண சொக்கா மேலரை அடிச்சது வந்து பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்த அர்ச்சகர் வந்து மன்னிப்பு கேட்கணும் பூர்ண கும்பத்தோட கோயிலுக்கு அவரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி மன்னர் சொல்றாரு இந்த மாதிரி சுவாமி விக்கிரகத்துக்கு வீக்கமா இருக்கிறது வந்து நாட்டுக்கு கேடு அதனால அந்த அர்ச்சகர் போய் மன்னிப்பு கேட்டு பூர்ண கும்பத்தோட சொக்கா கோயிலுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு மன்னன் வந்து ஆணையிடுறாரு அதே மாதிரி அந்த அடிச்ச அர்ச்சகரும் வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்டு பூர்ண கும்பத்தோட சொக்கா மேலரை அந்த பாண்டரங்கனுடைய கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த சொக்கா மேலர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவர் வந்து பாண்டரங்கனை பார்த்து சொல்றாரு கண்ணா உனக்கு நானும் ஒரு பொருட்டா நாயை விட இழிவான ஒரு பிறவி நான் இந்த அடியேனையும் நீ வந்து ஒரு ஆளா நீ மதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு பெருமையா அப்படின்னு ரொம்ப உருகிறார் உடனே இறைவன் சொல்றார் பாண்டரங்கன் பேசுறாரு சொக்கா மேலாட்ட எனக்கு காலெல்லாம் வலிக்குது உன் பாட்ட தினம் கேட்கணும்னு எனக்கு ஆசை நீ வந்து அதனால கோயில் பக்கத்துல வந்துரு அப்படின்னு வந்து இறைவன் வந்து எல்லார் காதுலயும் விழறா மாதிரி இறைவன் வந்து பேசுறார் உடனே அந்த சோக்கா மேலர் வந்து கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய பஜனை செய்யுறாரு பஜனை செய்து அந்த சோக்கா மேலர் முன்னே நடக்க பின்னாடி மத்தவங்க எல்லாரும் தொடர்ந்து நடக்கிறாங்க அவரை ஃபாலோ பண்ணி சொக்கா மேலர் வந்து இறைவனுடைய கன்னத்தை போய் தடவுறாரு அந்த விக்கிரகம் திரும்பி பழைய மாதிரி ஆயிடுது சோ இதுல என்ன தெரியுது இந்த கதையிலிருந்து ஜாதி மத இன வேதமற்று பக்தியின் சேவையுமே பெரிதென்று காட்டுவது சரித்திரம் இந்த ஜாதி மத இன வேறுபாடு இதெல்லாம் பார்க்காம செய்யற தான் உயர்ந்தது சொல்ல வர்றாங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தை என்ன இந்த சரித்திரம் உணர்த்தது அப்படின்னா மது அருந்துதல் ஒரு மனிதனுடைய அறிவையே மழுங்க செய்யும் அப்படின்னு ஒரு மனிதனுடைய அறிவையே மழுங்க செய்யக்கூடிய ஒரு வஸ்துவ எதற்காக மனிதன் உட்கொள்ள வேண்டும் அருந்துதலை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது இந்த சரித்திரத்தில நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் உயிர்களை வந்து கொலை செய்யறதோ வதைக்கிறதோ அதை துன்புறுத்துறதோ இதெல்லாம் வந்து செய்யாம இருக்கணும் இதெல்லாம் செய்தா பெரும் பாவம் கிட்டும் அந்த பாவமானது அவனுடைய சந்ததியினரையுமே பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழறதுக்கு முழு சுதந்திரம் உண்டோ அதே சுதந்திரம் மற்ற உயிர்களுக்கும் உண்டு அதனால நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பிற உயிர்களை வந்து நம்ம வதைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம் வந்து இதுல இருந்து உணர்த்தப்படுது அதே சமயத்துல இறைவனை நம்ம வந்து எப்படி வந்து தொழலாம் பாடல் பாடி தொழலாம் நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடலாம் இல்ல இறை இறை நாமத்தை நாமத்தை வந்து 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 பஜனையா செய்யலாம் பாடலாம் சோ அது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்றதும் இந்த சரித்திரத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு உயர்வு தாழ்வு பேதம் இல்லாது எல்லா மனிதர்களையும் எல்லா உயிர்களையும் மதித்து மனித நெய்யத்தோடு அன்போடு வாழணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்தையும் இந்த சரித்திரத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அதனால நாமும் ஒரு சங்கல்பம் எடுப்போம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இறைவனால் நமக்கு தெரிஞ்ச நாமாவளிகளால பஜனை செய்து பாடல் பாடி பூஜை செய்வோம் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுக்கலாம் அதே சமயத்துல இன்னொரு சங்கல்பம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எல்லா உயிர்களையும் மதிச்சு வாழ்வோம் எல்லா உயிர்களுக்கும் நம்மளாலான உதவிகளையும் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுக்கலாம் இது நம்ம செய்யக்கூடிய இந்த காரியங்களானது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் அவங்க நலமோட வாழறதுக்கு ரொம்ப பெரும் உதவியா இருக்கும் இந்த உண்மையையும் அவங்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இந்த சரித்திரத்தை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் அவர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்